பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் தன் குதிரையை மறந்திருந்தான். அங்கிருந்து சற்று தூரத்தில்தான் அந்த குதிரை கட்டப்பட்டிருந்தது. பழுவேட்டரையரின் வீரர்கள் இது குதிரையா இல்லை கழுதையா என்று பரிகாசம் செய்து நகைத்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சிலர் அந்த குதிரை மீது ஏற முயன்றனர். ஆனால் அந்த குதிரையோ அவர்களை ஏற்க மறுத்தது. அதனால் கோபம் கொண்ட ஒருவன் அந்த குதிரையின் வாலை பிடித்து முறுக்கினான். ரோஷக்கார குதிரையோ வேகமெடுத்து கூட்டத்திற்குள் ஓடியது. வந்தியத்தேவன் கண்ணெதிரே இவை அனைத்தும் கனப்பொழுதில் நடந்தது. அவனுடைய முகத்தோற்றத்திலிருந்து குதிரை அவனுடையதுதான் என்பதை அறிந்த ஆழ்வார்க்கடியான், பார்த்தாயா தம்பி, பழுவூர் வீரர்கள் செய்த செயலை என்னிடம் காட்டிய வீரத்தை அவர்களிடம் காட்ட வேண்டியதுதானே என்று குத்தி காட்டினான். வந்தியத்தேவனுக்கோ உள்ளுக்குள் ஆத்திரம் பொங்கியது. ஆனாலும் பல்லை கடித்து கொண்டு பொறுமை காத்தான். பழுவூர் வீரர்கள் பெருங்கூட்டமாக இருந்தனர். அவ்வளவு பேருடன் ஒரே சமயத்தில் சண்டைக்கு போவதில் பொருள் இல்லை. அவர்களும் இவனுடன் சண்டை போடுவதற்காக காத்திருக்கவும் இல்லை. குதிரை ஓடியதை பார்த்து சிரித்துவிட்டு அவர்களும் விரைந்து அந்த இடத்தை விட்டு நடந்தார்கள். அதனைத் தொடர்ந்து வந்தியத்தேவன் குதிரை ஓடிய திசையை நோக்கிச் சென்றான். சிறிது தூரத்திற்கு பின் குதிரை தானாகவே நின்றுவிடும் என்பது வந்தியத்தேவனுக்கு நன்றாகவே தெரியும். அவன் எதிர்பார்த்தது போலவே புளியந்தோப்பிற்கு அப்பால் ஜனநடமாட்டம் இல்லாத இடத்தில் குதிரை சோகமாக நின்று கொண்டிருந்தது. குதிரையை துன்பப்படுத்திய அந்த அகம்பாவம் பிடித்த வீரர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் புத்தி புகட்ட வேண்டும் என்று அவன் உள்ளுக்குள் நினைத்து கொண்டான். பிறகு குதிரையை சமாதானப்படுத்திவிட்டு மீண்டும் சாலையை நோக்கி நடந்தான் வந்தியத்தேவன். அப்போது கூட்டத்தில் இருந்தவர்களில் சிலர் முரட்டு குதிரையை ஏன் அழைத்து வந்தாய் என்றும், சிலரோ குதிரை என்ன செய்யும், அனைத்தும் பழுவேட்டரையர் வீரர்கள் செய்த வேலைதான் என்றும் சமாதானம் கூறினார்கள். ஆழ்வார்க்கடியான் நம்பி இன்னமும் சாலையில் நின்று கொண்டிருந்தான். அதை கவனித்த வந்தியத்தேவன், இவன் நம்மை விடமாட்டான் போல இருக்கிறதே என்று முகத்தை சுளித்தான். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம் வந்து அவனிடம் பேச்சு கொடுக்க துவங்கினான். தம்பி, இன்றிரவு நீ எங்கே தங்குவாய் என்று அவன் கேட்டான். நீ எதற்காக அதெல்லாம் கேட்கிறாய் என்றான் வந்தியத்தேவன். இல்லை, ஒருவேளை நீ கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் தங்குவதாக இருந்தால் அங்கு எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்றான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. உனக்கென்ன மந்திர தந்திரமெல்லாம் தெரியுமா? நான் சம்புவரையர் அரண்மனையில் தங்கப் போவதை நீ எப்படி சரியாக கூறுகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்க, இதிலென்ன அதிசயம் இருக்கிறது தம்பி? இன்று பல ஊர்களிலிருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருவார்கள். பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் அங்கேதான் போகிறார்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். மெய்யாகவா என்று வந்தியத்தேவன் கேட்க, மெய்யாகத்தான். இன்று பழுவேட்டரையருக்கு கிடைத்த மரியாதை அனைத்தும் கடம்பூர் அரண்மனையிலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டவைதான் என்றான் ஆழ்வார்க்கடியான். பழுவேட்டரையர் தங்குமிடத்தில் தானும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல. அந்த மாபெரும் வீரருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று எண்ணி வந்தியத்தேவன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். ஆனாலும் அவருடைய முரட்டு பரிவாரங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் இன்னும் அவனுக்கு கசந்து கொண்டுதான் இருந்தது. இந்த நிலையில் ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம், தம்பி, நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று இரக்கமான குரலில் கேட்டான். உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும்? இந்த பக்கத்திற்கே நான் புதியவன் என்றான் வந்தியத்தேவன். உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே நான் சொல்வேன். இன்றிரவு கடம்பூர் அரண்மனைக்கு என்னை அழைத்து கொண்டு போ என்றான் ஆழ்வார்க்கடியான். எதற்காக? அங்கே யாராவது வீரசைவர் வருகிறாரா? சிவன் பெரிய தெய்வமா இல்லை விஷ்ணு பெரிய தெய்வமா என்று அங்கு விவாதம் செய்ய போகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை, சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம். இன்று கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும். பிறகு களியாட்டம், சாமியாட்டம், குறவை குத்து எல்லாம் நடைபெறும். அதனை பார்க்க எனக்கு ஆசை. ஆகையால் என்னை உன் பணியாள் என்று கூறி அழைத்துப் போ என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆழ்வார்க்கடியானின் இந்த வார்த்தைகளை கேட்டு வந்தியத்தேவனுக்கு அவன் மேல் சந்தேகம் வலுத்தது. அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்த்துக்கொள். உன்னை போன்ற பணியாள் எனக்கு தேவையில்லை. நீ என் பணியாள் என்று சொன்னால் யாரும் நம்பக்கூட மாட்டார்கள். மேலும் நீ சொன்னதையெல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களோ என்ற சந்தேகம் உண்டாகிறது என்றான் வந்தியத்தேவன். அப்படியென்றால் கடம்பூருக்கு நீ அழைப்பு பெற்று போகவில்லை, அப்படித்தானே என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். இல்லை இல்லை, சம்புவரையர் மகன் கந்தமாறன் என்னுடைய உச்ச நண்பன். இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வரவேண்டும் என்று என்னை பல முறை அழைத்திருக்கிறான். அதனால் ஒரு வகையில் எனக்கு அழைப்பு இருக்கிறது என்றான் வந்தியத்தேவன். இவ்வளவுதானா?
அப்படியானால் உன்பாடே இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்றான் ஆழ்வார்க்கடியான். இப்படி பேசிவிட்டு சிறிது தூரம் இருவரும் மௌனமாகவே சென்று கொண்டிருந்தார்கள். பிறகு ஏன் என்னை இன்னும் தொடர்ந்து வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். அந்த கேள்வியையே நானும் திரும்ப கேட்கலாம். நீ ஏன் என்னை தொடர்கிறாய்? உன் வழியை பார்த்து போவதுதானே என்றான் ஆழ்வார்க்கடியான். வழி தெரியாத குற்றத்தினால்தான் நம்பி. சரி, நீ எங்கே போகிறாய்? கடம்பூருக்குத்தானே என்றான் வந்தியத்தேவன். இல்லை, நீதான் என்னை எங்கு அழைத்து போக முடியாது என்று சொல்லிவிட்டாயே, அதனால் நான் விண்ணகரக் கோவிலுக்கு செல்கிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். வீரநாராயண பெருமாள் சந்நிதிக்குத்தானே நானும் அந்த ஆலயத்திற்கு வந்து பெருமாளை சேவிக்க விரும்புகிறேன் என்றான் வந்தியத்தேவன். நீ விஷ்ணு ஆலயத்திற்கு வரமாட்டாயோ என்று பார்த்தேன். அங்கே ஈஸ்வர முனிகள் என்ற பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார். அவர் பெரிய மகான் என்றான் ஆழ்வார்க்கடியான். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே ஏன் ஒரே கூட்டமாக இருக்கிறது? கோவிலில் ஏதாவது விசேஷ உற்சவமா என்றான் வந்தியத்தேவன். ஆம், இன்று ஆண்டாள் திருநட்சத்திரம். ஆடி 18 பருக்கோடு ஆண்டாளின் திருநட்சத்திரமும் சேர்ந்து கொண்டது. அதனால்தான் இவ்வளவு கோலாகலம் தம்பி. சரி, நீ ஆண்டாள் பாசுரம் ஏதாவது கேட்டிருக்கிறாயா என்றான் ஆழ்வார்க்கடியான். இல்லை, கேட்டதில்லை என்றான் வந்தியத்தேவன். கேட்டுவிடாதே. ஒருமுறை கேட்டுவிட்டால் பிறகு வாளையும் வேலையும் தூக்கி எறிந்துவிட்டு என்னைப் போல நீயும் கண்ணன் மேல் காதல் கொண்டு யாத்திரைக்கு கிளம்பி விடுவாய் என்றான் ஆழ்வார்க்கடியான். நீ ஆண்டாள் பாசுரங்கள் பாடுவாயா? உனக்கு தெரியுமா என்றான் வந்தியத்தேவன். எல்லாம் இல்லை, சிலது தெரியும். வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வார் பாசுரங்கள் சிலது தெரியும். பெருமாள் சந்நிதியில் நான் இன்று பாடப்போகிறேன். வேண்டுமானால் கேட்டுக்கொள் என்றான் ஆழ்வார்க்கடியான். அதற்குள் கோவிலும் வந்துவிட்டது. இப்போது அந்த கோவிலின் வரலாற்றை சற்று சுருக்கமாக பார்த்து விடுவோம். விஜயாலய சோழனின் பேரனான முதற் பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டம் பெற்றவன். சோழ பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைத்தவன் அவனே. தில்லை சிற்றம்பலத்திற்கு அவன் பொன்கூரை வைந்து சரித்திர புகழ் பெற்றவன். சோழ சிகாமணி, சூரசிகாமணி முதலிய பல விருது பெயர்களோடு வீரநாராயணன் என்னும் சிறப்பு பெயரையும் அவன் கொண்டிருந்தான். பராந்தகனுடைய காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிரகூட மன்னர்கள் வலிமை பெற்று விளங்கினார்கள். மானியகேடத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று பராந்தகன் எதிர்பார்த்தான். எனவே தனது முதற் புதல்வனாகிய இளவரசன் ராஜாதித்தனை ஒரு பெரிய சைன்யத்துடன் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கச் செய்தான். அந்த சைன்யத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வேலையின்றி இருக்க நேர்ந்த காலத்தில் ராஜாதித்தன் ஒரு யோசனை செய்தான். குடிமக்களுக்கு உபயோகமான ஒரு பெரும் பணியை அவர்களை கொண்டு செய்விக்க எண்ணினான். வடகாவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று மற்றவர்களாலும் அழைக்கப்பட்ட பெருநதியின் வழியாக அளவில்லா வெள்ளநீர் ஓடி வீணே கடலில் கலந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த எண்ணி தன் வசம் இருந்த வீரர்களை கொண்டு கடல் போல் விசாலமான ஏரி ஒன்றை அமைத்தான். அதை தன் அருமை தந்தையின் பெயரால் வீரநாராயண ஏரி என்று அழைத்தான். அதன் கரையில் வீரநாராயணபுரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு விண்ணகரையும் எடுத்தான். விஷ்ணுகிரகம் என்பது அந்நாளில் விண்ணகரம் என்று தமிழாக்கப்பட்டு வழங்கிற்று. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நீர்மயமாக இருப்பவர் அல்லவா? எனவே ஏரிகளை காத்தருள்வதற்காக ஏரிக்கரையொட்டி ஸ்ரீ நாராயணமூர்த்திக்கு கோவில் எடுப்பது அக்காலத்து வழக்கம். அதன்படி வீரநாராயணபுர விண்ணகரத்தில் வீரநாராயண பெருமாளை கோவில் கொண்டு எழுந்தருளச் செய்தான். அத்தகைய பெருமாளின் கோவிலுக்குத்தான் தற்போது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் வந்துள்ளனர். சந்நிதிக்கு வந்து நின்றதும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தான். ஆண்டாளின் பாசுரங்கள் சிலவற்றை பாடிய பிறகு நம்மாழ்வாரின் தமிழ் வேதத்திலிருந்து சில பாசுரங்களை பாடினான். அப்படி அவன் பாடிக்கொண்டிருக்கும் போது அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. வந்தியத்தேவனுக்கு கண்ணீர் வராவிட்டாலும் நெஞ்சம் கசிந்துருகியது. அதோடு ஆழ்வார்க்கடியானை பற்றி அவன் முன்னர் கொண்டிருந்த கருத்தும் மாறியது. வந்தியத்தேவன் மட்டுமல்லாமல் அங்கிருந்த பலரும் ஆழ்வார்க்கடியான் பாடியதை கேட்டு மெய்மறந்தனர். 10 பாசுரங்களை பாடி முடித்துவிட்டு கலிவயல் தன்னை குறுகூர் காரிமாறன் சடகோவன் ஒலிபுகழ் 1030 உள்ளத்தை மாசறுக்குமே என்று முடித்தான் ஆழ்வார்க்கடியான். பிறகு பெருமாளை தரிசித்துவிட்டு வெளியே வந்ததும் வந்தியத்தேவன் கூறினான், நம்பிகளே, நீங்கள் இத்தகைய பரமபக்தன் என்றும் பண்டித சிகாமணி என்றும் எனக்கு தெரியாது. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என்றான். சரி, மன்னித்து விடுகிறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டான் நம்பி. அதைத்தான் நான் ஏற்கனவே முடியாது என்றேனே, நீங்களும் அதை ஒப்புக்கொண்டீர்களே என்றான் வந்தியத்தேவன்.
இது வேறு உதவி தம்பி. நான் உன்னிடம் ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன். நீ கடம்பூர் மாளிகைக்கு சென்றால் அந்த பல்லக்கில் வந்த பெண்ணிடம் தக்க சமயம் பார்த்து இந்த சிறிய சீட்டினை கொடுக்க வேண்டும் என்றான் நம்பி. அதை கேட்டு வந்தியத்தேவனுக்கு கோபம் வந்தது. நம்பிகளே, என்னை யார் என்று நினைத்தீர்கள்? இம்மாதிரியான வேலைக்கெல்லாம் நான் தானா அகப்பட்டேன்? தங்களை தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை என்னிடம் கூறியிருந்தால் நடப்பதே வேறு என்றான். தம்பி, படபடப்பு வேண்டாம். உன்னால் முடியாது என்றால் தாராளமாக போய் வா. ஆனால் எனக்கு மட்டும் இந்த உதவியை நீ செய்திருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உதவி பயன்பட்டிருக்கும். சரி, பாதகமில்லை, போய் வா என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்காமல் விரைவாக குதிரை மீது ஏறி கடம்பூரை நோக்கிச் சென்றான். பொன்னியின் செல்வன் ரசிகர்களான உங்களுக்கு எங்களுடைய ஒரு சிறு வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அதோடு லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்தும் லைக்கும் தான் எங்களுக்கான உந்துகோலாக இருக்கும். நாமும் வந்தியத்தேவனோடு அடுத்த பதிவில் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.